இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களே, அலகு இரண்டினுடைய மேலதிக வினாக்கள் தொடர்பாக வந்துட்டு கற்று கொண்டிருக்கிறோம். இந்த அலகு இரண்டினுடைய மேலதிக மீட்டல் வினாக்களுக்குரிய பகுதியில் வந்துட்டு ஆரம்பத்தில் நாங்கள் படித்த பகுதிகள் வந்துட்டு பல்தேர்வு வினாக்கள் தொடர்பான விளக்கத்தை வந்துட்டு எடுத்துக்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு அமைப்பு கட்டுரை வினாக்கள் சம்பந்தமாக கற்றிருந்தோம். அதனை தொடர்ந்து இந்த கட்டுரை வினாக்குரிய பகுதிகளை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம். இதுவரைக்கும் கட்டுரை வினாவில் வந்துட்டு 4 கட்டுரை வினாக்களை வந்துட்டு நிறைவு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த காணொளிகளை பார்க்காத மாணவர்கள் அந்த காணொளியையும் பார்த்து கொள்ளுங்கள். சரிதானே, இந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொளியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு 5வது கட்டுரை வினா சம்பந்தமான பகுதிக்குள்ளே வந்துட்டு போகிறோம். 5வது கட்டுரை வினாவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பகுதிகளை வந்துட்டு உள்ளடக்கியதாக வந்துட்டு இந்த 5வது கட்டுரை வினா வந்துட்டு காணப்படுது. முதலாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தமன்னு சொல்லி சொன்னால், முதலாவது பகுதியை வந்துட்டு பார்த்தமன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் தாவர கலச்சுவரினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாட்டையும் விவரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, 2 முக்கியமான இசை கேள்விகள் வந்துட்டு ஓகே இந்த 5வது இசையாக வந்துட்டு போடப்பட்டிருக்குது. ஓகே, முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தாவர கலச்சுவரினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவாக இந்த ஒவ்வொரு எசேக்கும் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க வேணும், அதே நேரம் இந்த ஒவ்வொரு எசேலையும் வந்துட்டு என்னென்ன உள்ளடக்கங்கள் தொடர்பாக தெரிஞ்சிருக்க வேணுமென்ற விஷயங்களை வந்துட்டு ஓகே தெளிவாக நாங்கள் விளங்கி எடுத்திருக்க வேண்டியது அவசியம். சரிதானே, எனவே ஆரம்ப கட்டமாக இந்த முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி ஒரு எஸ்ஸே கேள்வி வருமென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய கட்டுரை வினாவினுடைய உள்ளடக்கம் வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு அமைய வேணும் என்பது தொடர்பாக வந்துட்டு பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவதாக வந்துட்டு கட்டுரை வினா 5 ஓகே ஏயினுடைய உள்ளடக்கம் சம்பந்தமாக வந்து கதைக்கப்படுறோம். ஓகே, அதாவது இந்த 5வது இசை கேள்வியினுடைய ஏ பகுதியான இந்த முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் பெறுமென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய இசையில் வந்துட்டு என்னென்ன விடயங்கள் வந்துட்டு இருக்க வேணுமென்ற விஷயத்தை வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பெயரிடப்பட்ட வரிப்படம் வந்துட்டு இருக்க வேணும். தெளிவாக வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய பெயரிடப்பட்ட படம் வந்துட்டு இருக்க வேணும். கட்டாயமாக அதுக்கு புள்ளிகள் வந்துட்டு வழங்குவாங்க. முதலுரு மென்சவு வந்துட்டு ஒரு இசை கேள்விக்கு வந்துட்டு வரக்குள்ள வந்துட்டு கட்டாயம் அதில் படத்தை வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி 2வது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஓகே அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்துட்டு கொடுக்க வேணும். முதலுரு மென்சவினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்துட்டு கொடுக்க வேணும். அதே நேரம் இந்த முதலுரு மென்சவு தொடர்பான மாதிரியினுடைய பெயர் ஓகே அதனை வந்துட்டு முன்வைத்த விஞ்ஞானிகள் நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு படிச்சிருக்கிறோம். முதலுரு மென்சவை பொறுத்த வரைக்கும் பாய்ம சித்திர வடிவம் உடையதுன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். பின்ன தெளிவாக வந்துட்டு அந்த மாதிரி உருவை வந்துட்டு முன்வைத்த விஞ்ஞானிகள் வந்துட்டு யாருன்னு சொல்லியும் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் கொடுக்க வேண்டியது வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய தடிப்பு தொடர்பாக வந்துட்டு கதைக்க வேணும். முதலுரு மென்சவினுடைய தடிப்பு தொடர்பாக வந்து கதைக்க வேணும். அதே நேரம் அடுத்ததாக வந்துட்டு பிரதானமான ஆக்கக்கூறு ஓகே முதலுரு மென்சவை வந்துட்டு உருவாக்கி இருக்கிற பிரதானமான ஆக்கக்கூறுகள் வந்துட்டு என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். இல்லை தெளிவாக ஞாபகம் வச்சு கொடுங்க. பெயரிடப்பட்ட வரிப்படம் கொடுக்க வேணும், அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க வேணும், அந்த மாதிரியினுடைய பெயரும், அதே மாதிரி அதை முன்வைத்த விஞ்ஞானிகள் ஆறாரு, ஓகே தடிப்பு அவ்வளவு, பிரதானமான ஆக்கக்கூறு என்னென்ன என்ற விஷயம் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே பொஸ்போலிப்பிட்டுகளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக கொடுக்க வேணும். நம்மளுக்கு தெரியும் முதலுரு மென்சவினுடைய பிரதானமான ஆக்கக்கூறாக இருக்கிறது இந்த பொஸ்போலிப்பிட்டு. அந்த பொஸ்போலிப்பிட்டுகளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக கொடுக்க வேணும். அடுத்ததாக பொஸ்போலிப்பிட்டுகளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக கொடுக்க வேணும். அதே நேரம் பாய்மச்சித்திர வடிவத்துக்கான காரணங்கள் சம்பந்தமாக கொடுக்க வேணும். தெளிவாக இந்த முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும்
பாய்ம சித்திர வடிவம் மாதிரிடுவன்னு சொல்லி சொல்கிறேன் தானே. இதுக்குரிய காரணம் வந்துட்டு என்ன என்ற விஷயத்தையும் வந்து கொடுக்க வேணும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த புரதங்களினுடைய கட்டமைப்புகள் சம்பந்தமாக வந்து கொடுக்க வேணும். நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள், அதே மாதிரி ஒருங்கிணைந்த புரதங்கள், அதே மாதிரி சுற்றியலுக்குரிய புரதங்கள்னு சொல்லி பல்வேறு வட்ட புரதங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த புரதங்களினுடைய கட்டமைப்புகள் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குது, எங்கெங்கே இந்த புரதங்கள் வந்துட்டு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்குது, அது தொடர்பான விடயங்களை வந்துட்டு கொடுக்க வேணும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கிளைக்கோ புரதம் கிளைக்கோ லிப்பிட்டுகளினுடைய அமைவிடம் சம்பந்தமாக வந்துட்டு அடுத்ததாக கொடுக்க வேணும். ஓகே, கிளைக்கோ புரதங்களினதும் அதே மாதிரி கிளைக்கோ லிப்பிட்டுகளினுடைய அமைவிடம் சம்பந்தமாக வந்துட்டு கொடுக்க வேணும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கொலஸ்ட்ரோலினுடைய கட்டமைப்பு தொடர்பாக வந்துட்டு கொடுக்க வேணும். இந்த கொலஸ்ட்ரோல் வந்துட்டு எங்கே வந்துட்டு காணப்படும், அதே மாதிரி இதனுடைய தொழிற்பாடு வந்துட்டு என்னன்னு சொல்லி கொடுக்க வேணும். அடுத்ததாக வந்துட்டு 11வதாக கொடுக்க வேண்டியது இந்த கூறுகளினுடைய அமைவு தொடர்பாக. அதாவது முதல் உருமென்சவினுடைய ரெண்டு பக்கங்கள்லையும் வந்துட்டு கூறுகள் வந்துட்டு என்ன மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, ஒரே மாதிரியான கூறுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதா அல்லது கூறுகளில் வந்துட்டு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா என்பது தொடர்பாக அது தொடர்பான பகுதியை வந்துட்டு கொடுக்க வேணும். அடுத்ததாக வந்துட்டு கொடுக்க வேண்டிய பகுதி வந்துட்டு முதலூர் மென்சவினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக இறுதியாக கொடுக்க வேணும். எனவே நாங்கள் இறுதியாக கொடுக்க வேண்டிய பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், முதலூர் மென்சவினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக கொடுக்க வேணும். பின்ன ஒரு எஸ்ஐக்கு வந்துட்டு போகிறதுக்கு முதல் அந்த எஸ்ஐயில் வந்துட்டு என்னென்ன பகுதிகள் வந்துட்டு கொடுக்க வேணும்னு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த எஸ்ஐயை வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பாக, ஓகே, இந்த உள்ளடக்கம் தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேணும். இந்த எஸ்ஐக்களி வரும்னு சொல்லி சொன்னால் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு கொடுக்க வேணுமன்றது தெளிவாக வந்துட்டு இருக்க வேணும். சரிதானே? பாருங்க, நாங்கள் 5வது எஸ்ஏ கல்வியினுடைய ஏ பகுதிக்குரிய ஆன்சருக்கு வந்துட்டு வருவோம். அதாவது முதலூர் மென்சவினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டால் நாங்கள் என்னென்ன பயன் வந்துட்டு கொடுக்க வேணும்னு சொல்லி கதைப்போம். பாருங்க, முதலாவது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அதனுடைய பெயரிடப்பட்ட வரிப்படம் வந்துட்டு முக்கியம். பின்ன தெளிவாக அதை ஒருக்கா கவனிங்க. முதலூர் மென்சவினுடைய, ஓகே, பெயரிடப்பட்ட வரிப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தெளிவாக வந்துட்டு பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் இருபடையில் வந்துட்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளானது தெளிவாக வந்துட்டு இருபடையில் வந்துட்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு ஒரு படை வந்துட்டு காணப்படும், ஓகே, கீழே ஒரு படை வந்துட்டு காணப்படும். ஏன்னா இவ்வாறு பொஸ்போலிப்பிட்டு படைக்குள்ளே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சில புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும், ஓகே, பூரணமாக புதைந்து வந்துட்டு காணப்படும். பூரணமாக புதைந்து காணப்படும். ஓகே, இவ்வாறான புரதங்களுக்கு நாங்கள் மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கிடையில் வந்துட்டு நீர்நாட்டம் உள்ள கால்வாய்கள் வந்துட்டு இருக்கும். சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பகுதியாக புதைந்திருக்கும். சில புரதங்களை வந்துட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பகுதியாக வந்து புதைந்திருக்கும். சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, எதோடையுமே புதையாமல், அதாவது மென்சவினுடைய லிப்பிட் படைக்குள்ளே வந்துட்டு புதையாமல் வந்துட்டு, ஓகே, தளர்வாக வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இவ்வாறு தளர்வாக வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு தொடர்ச்சியாக, ஓகே, இவ்வாறு தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பொஸ்போலிப்பிட்டு இருபடைகள் வந்துட்டு காணப்படும். சரிதானே? இவ்வாறு தொடர்ச்சியாக வந்துட்டு பொஸ்போலிப்பிட்டு இருபடைகள் வந்துட்டு காணப்படும். தெளிவான, ஓகே, எங்களை ரிசோர்ஸ் புக்கில் என்ன படம் இருக்கோ அதை நாங்கள் தெளிவாக வந்துட்டு கறி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதில் வந்துட்டு காபோஹைட்ரேட்டு மூலக்கூறுகள், ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா, ஓகே, புரதத்திலையும் வந்துட்டு காபோஹைட்ரேட்டுகள் மூலக்கூறுகள் வந்துட்டு இணைந்திருக்கலாம், அதே மாதிரி லிப்பிட்லையும் வந்துட்டு காபோஹைட்ரேட் மூலக்கூறுகள் வந்துட்டு இணைஞ்சிருக்கலாம். புரதத்தில் வந்துட்டு இணைஞ்சிருக்க கூட வந்துட்டு நாங்கள் அதுக்கு விசேடமான ஒரு பேர் சொல்லுவோம், கிளைக்கோ புரதம் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், லிப்பிட்ல வந்து இணைந்திருக்க கூட வந்துட்டு நாங்கள் கிளைக்கோ லிப்பிட்னு சொல்லி சொல்லுவோம். இது தவிர வந்துட்டு பார்த்தோம்னா, இடையிடையே கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் வந்துட்டு, ஓகே, மென்சவினுடைய விரைப்பு தன்மைக்காகவும் உறுதித்தன்மைக்காகவும் வந்துட்டு ஊடுருவி வந்துட்டு காணப்படும். இது வந்துட்டு முதலூர் மென்சவினுடைய கட்டமைப்பாக இருக்கு. தெளிவாக
பூரணமாக புதஞ்சாலும் சரி பகுதியாக புதஞ்சாலும் சரி நாங்கள் ஒருங்கிணைந்த புரிதம்னு சொல்லி சொல்லுவோம். பின்ன நாங்கள் இதை வந்து குறிக்க வழிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இதை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக பொஸ்போலிப்பிட்டு இருபடையன்னு சொல்லி சொல்லலாம். பொஸ்போலிப்பிட் இருபடை. அடுத்த வந்துட்டு இவரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே மின்சவுக்கு குறுக்கான புரதங்கள், மின்சவுக்கு குறுக்கான புரதங்கள், மின்சவுக்கு குறுக்கான புரதங்கள். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே இதுக்கு சொல்லக்கூடிய பெயர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் ஓகே சுற்றியலுக்குரிய புரதம், சுற்றியலுக்குரிய புரதம். அதே மாதிரி பார்த்தோம்னா இவ்வாறு நாங்களுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்துட்டு மின்சவுக்கு குறுக்கான புரதம். அதாவது பாருங்க இவ்வாறு நாங்களுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னோம்னா ஒருங்கிணைந்த புரதம். இதுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்த புரதம்னு சொல்லலாம். இந்த பகுதியாக புதைஞ்சாலும் ஒருங்கிணைந்த புரதம்னு தான் பேர், ஒருங்கிணைந்த புரதம். அதே மாதிரி இது வந்து கிளைக்கோ லிப்பிட் கிளைக்கோ புரதம், அதையும் குறித்து பெயரிட்டுக் கொள்ளுங்க. பின்ன இந்த இசைகளி வருமானு சொல்லி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு பெயரிடப்பட்ட முதலுரு மின்சவினுடைய கட்டமைப்பை வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. எனவே எங்களோட வளநூலில் வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு காணப்படுதோ அதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வரைந்து பெயரிட வேண்டியது அவசியம். பின்ன தெளிவாக கொலஸ்ட்ரால் மூலக்கூறாக இருக்கலாம், கிளைக்கோ லிப்பிட்டாக இருக்கலாம், கிளைக்கோ புரதமாக இருக்கலாம், பொஸ்போலிப்பிட் இருபடியாக இருக்கலாம், மின்சவுக்கு குறுக்கான புரதங்களாக இருக்கலாம், சுற்றியலுக்குரிய புரதங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து வடிவாக்குறி வந்துட்டு பெயரிட வேணும். அவ்வாறு பெயரிட்டதுக்கு பிறகு அவகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவகே அவ்வாறு வந்துட்டு பெயரிட்டதுக்கு பிறகு அவகே நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த முதலூர் மின்சவினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பாருங்க. முதலாவது பாயிண்ட் அதை பற்றி தான் சொல்லுது. அதாவது குளிய உருவினுடைய ஓகே குளிய உருவினுடைய வெளிப்புற எல்லையாக தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குளிய உருவினது வெளிப்புற எல்லையாக வந்துட்டு முதலூர் மின்சவு வந்துட்டு காணப்படுது. குளிய உருவினது வெளிப்புற எல்லையாக வந்துட்டு முதலூர் மின்சவு வந்துட்டு காணப்படுது. அடுத்தது ரெண்டாவது விஷயத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அனைத்து கலமின்சவுகளும் ஓகே தெளிவாக பார்த்தோம்னா அனைத்து கலமின்சவுகளும் முதலூர் மின்சவினுடைய உயர் கட்டமைப்பை ஒத்ததாக இருக்கும். எல்லா வகையான கலமின்சவுகள்லையும் முதலூர் மின்சவுல எவ்வாறான ஒழுங்கமைப்பு காணப்படுதோ, முதலூர் மின்சவுல வந்துட்டு எவ்வாறான ஒழுங்கமைப்பு வந்துட்டு காணப்படுதோ அதே மாதிரியான ஒழுங்கமைப்பை கொண்டவையாக வந்துட்டு காணப்படும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே கலமின்சவினுடைய ஓகே கலமின்சவை பொறுத்த வரைக்கும் பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவாக வந்துட்டு காணப்படும். அந்த மாதிரி உரு தொடர்பாக சொல்கிறாங்க தெளிவாக ஓகே முதலூர் மின்சவினுடைய கட்டமைப்பை விவரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற மாதிரி உருவினுடைய பெயர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் பாய்ம சித்திர வடிவ மாதிரி உரு. ஓகே இதை முன்பச்சாக்களை பற்றி சொல்கிறாங்க தெளிவாக சிங்கர் அண்ட் நிக்கல்சன், என்ன சிங்கர் அண்ட் நிக்கல்சன் ஆகிய விஞ்ஞானிகளால் தான் வந்துட்டு இந்த பாய்ம சித்திர வடிவ மாதிரி உரு வந்துட்டு முன்வைக்கப்பட்டது. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த முதலுரு மின்சவினுடைய கட்டமைப்பை வந்துட்டு விவரிக்கிறதுக்காக வந்துட்டு உருவாக்கப்பட்ட மாதிரி உருவு வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவன்னு சொல்லி சொல்லலாம். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி உருவை வந்து வெளியிட்ட விஞ்ஞானிகள் வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னால் சிங்கர் அண்ட் நிக்கல்சன். அடுத்ததாக வந்துட்டு இதனுடைய தடிப்பு தொடர்பாக வந்துட்டு சொல்கிறாங்க எவ்வளவு தடிப்புடையதாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. முதலூர் மின்சவை பொறுத்த வரைக்கும் ஓகே ஏறத்தாழ 5 நானோமீட்டர் தடிப்புடையதாக இருக்கும். எனவே முதலூர் மின்சவு தொடர்பான இசையில் வந்துட்டு 5வது பாயிண்டாக நாங்கள் கொடுக்க போகிற விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தோம்டா அதனுடைய தடிப்பு தொடர்பான விஷயம். எனவே முதலூர் மின்சவை பொறுத்த வரைக்கும் முதலூர் மின்சவு எவ்வளவு தடிப்புடையதாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் தெளிவாக 7 நானோமீட்டர் தடிப்புடையதாக வந்து இருக்கும். முதலூர் மின்சவை பொறுத்த வரைக்கும் முதலூர் மின்சவினுடைய தடிப்பு வந்துட்டு 7 நானோமீட்டர் உடையதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே அதனுடைய பிரதான கூறுகள் சம்பந்தமாக வந்துட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு முதலூர் மின்சவை பொறுத்த வரைக்கும் முதலூர் மின்சவினுடைய பிரதானமான கூறுகளாக இருக்கிற 2 விஷயம்.
ஒன்று புரதம், அடுத்தது போஸ்போலிப்பிட்டுகள். பின் அது தொடர்பான பகுதியை தான் ஆறாவது பாயிண்டாக கொடுக்கப்படும். என்ன சொல்லப்படுறோம், இதில் பிரதானமாக உள்ளடக்கப்படுவது போஸ்போலிப்பிட்டுகளும் புரதங்களும் ஆகும். ஓகே, தெளிவாக இதில் வந்துட்டு பிரதானமாக உள்ளடக்கப்படுறாக்களாக வந்துட்டு போஸ்போலிப்பிட்டுகளும் புரதமும் வந்துட்டு காணப்படும். தெளிவாக வந்துட்டு ஞாபகம் வச்சு கொடுங்க என்னென்ன விஷயம் கொடுக்கணுமெண்டு. கட்டாயம் முதலொரு மென்சபினுடைய கட்டமைப்பை விவரிக்க சொல்லி வந்தால் கட்டாயம் நாங்கள் படம் பெறைய வேணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக கொடுக்க வேணும். ஓகே, மூன்றாவது வந்துட்டு பார்த்தோம்னா அதில் மாதிரி கொடுக்க வேணும், அதை வந்து முன்வைச்சாலையும் கொடுக்க வேணும். அடுத்தது தடிப்பு கொடுக்க வேணும், அதனுடைய பிரதான கூறுகள் சம்பந்தமாக கொடுக்க வேணும். மாணவர்களே, பின் இந்த இவ்வளோ விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். அடுத்த பதிவு போவோமா? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த போஸ்போலிப்பிட்டுகளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக வந்துட்டு கொடுக்க வேணும். இந்த போஸ்போலிப்பிட்டு இருபடை எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, தெளிவாக வந்துட்டு இதனுடைய தலைப்பகுதி எங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதனுடைய வால்பகுதி வந்துட்டு எங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். பின்ன பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அது தொடர்பாக ஏழாவது விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, இந்த போஸ்போலிப்பிட்டுகள் சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க. தெளிவாக இந்த முதலுரு மென்சவை பொறுத்த வரைக்கும் முதலுரு மென்சவானது போஸ்போலிப்பிட்டினுடைய இரு படைகளால் ஆக்கப்பட்டதாக இருக்கும். முதலூர் மென்சபை பொறுத்த வரைக்கும் முதலூர் மென்சபை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் போஸ்போலிப்பிட்டினுடைய இரு படைகளால் வந்துட்டு ஆக்கப்பட்டதாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஒரு போஸ்போலிப்பிட்டினுடைய இயல்பை பொறுத்த வரைக்கும், ஓகே, அதனுடைய தலைப்பகுதியானது நீர் நாட்டமுடையதாக இருக்கும், வால் பகுதி வந்துட்டு நீர் வெறுப்புடையதாக இருக்கும். ஓகே, தலைப்பகுதி வந்துட்டு பார்த்தோம்னா நீர் விருப்புடையதாக வந்து இருக்கும். இவ்வாறு ஒரு மூலக்கூறினுடைய ஒரு பகுதி நீர் விருப்பு தன்மையையும் இன்னொரு பகுதி நீர் வெறுப்பு தன்மையையும் வெளிப்படுத்தும்டா, அதை நாங்கள் அம்பிபதிக் மூலக்கூறுகள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவ்வாறான அம்பிபதிக் மூலக்கூறுகளாக வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படும். இதை பாருங்க, பொஸ்போலிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் பொஸ்போலிப்பிட்டுகள் வந்துட்டு நீர் நாட்டம் உள்ள பிரதேசத்தையும், அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீர் வெறுப்புள்ள பிரதேசத்தையும் கொண்ட அம்பிபதிக் மூலக்கூறுகளாக இருக்கும். ஓகே, இந்த போஸ்போலிப்பிட்டுகளை பார்த்தோம்னா இதில் நீர் நாட்டம் உள்ள பிரதேசங்களும் வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீர் வெறுப்புள்ள பிரதேசங்களும் வந்து இருக்குது. இவ்வாறு நீர் நாட்டம் உள்ள பிரதேசத்தையும் அதே மாதிரி நீர் வெறுப்புள்ள பிரதேசத்தையும் கொண்ட அம்பிபதிக் மூலக்கூறுகளாக வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படும். பின்ன தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பாருங்க, பொஸ்போலிப்பிட்டினுடைய நீர் நாட்டம் உள்ள தலைப்பகுதி, தெளிவாக வந்துட்டு இதனுடைய தலைப்பகுதியை பார்த்தோம்னா கலத்தினுடைய அதி உட்புறமாக காணப்படுறதும் தலைப்பகுதியாக இருக்கும், அதி வெளிப்புறமாக காணப்படுறதும் தலைப்பகுதியாக இருக்கும். போஸ்போலிப்பிட்டினுடைய இருபடையில் நாங்கள் அதனுடைய கட்டமைப்பு தொடர்பாக காய்ச்சிருந்தோம். அதாவது வெளிப்பகுதியை நோக்கி வந்துட்டு காணப்படுறதும் வந்துட்டு யாரு, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா தலைப்பகுதி தான். அதே நேரம் கலத்தினுடைய உட்புறமாக வந்துட்டு காணப்படுறாலும் வந்துட்டு ஓகே தலைப்பகுதியாக தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் தெளிவாக தலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் தலைப்பகுதியானது நீர் நாட்டம் உடையதாக வந்து இருக்கும். பின் என்ன சொல்லப்புறோம்னு சொல்லி சொன்னால், பொஸ்போலிப்பிட்டினுடைய நீர் நாட்டம் உள்ள தலைப்பகுதியானது, ஓகே, பாருங்க, கலத்தினுடைய உட்புறமும், ஓகே, கலத்தினுடைய உட்புறமும் அதே மாதிரி கலத்தினுடைய வெளிப்புறமும் வந்துட்டு நீர்மயமான சூழலுக்கு முகம் கொடுத்தவாறு, ஓகே, நீர்மயமான சூழலுக்கு முகம் கொடுத்தவாறு வெளிநோக்கி வந்துட்டு காணப்படும். தெளிவாக நீர்மயமான சூழலுக்கு முகம் கொடுத்தவாறு வழிநோக்கி காணப்படும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தலைப்பகுதியை பற்றி சொல்லிட்டேன். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதனுடைய தலைப்பகுதி வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு காணப்படும்னு சொல்லி சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு அதனுடைய வால் பகுதி சம்பந்தமாக சொல்லப்புறம். பாருங்க, இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீர் வெறுப்புடைய ஹைட்ரோ கார்பன் வால் பகுதியானது, நம்மளுக்கு தெரியும் இந்த போஸ்போலிப்பிட்டினுடைய வால் பகுதியை வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் ஆகி இருக்கும், அதன் காரணமாகத்தான் அது நீர் வெறுப்பு தன்மை உடையதுன்னு சொல்லி சொல்லப்போகிறோம். ஓகே, தெளிவாக வந்துட்டு அது நீர் வெறுப்பு தன்மைன்னு சொல்லி சொல்லப்போகிறோம். எனவே நீர் வெறுப்புடைய இந்த ஹைட்ரோ கார்பன் வால் பகுதியானது, பாருங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி, ஓகே, இந்த நீர் வெறுப்புடைய இந்த ஹைட்ரோ கார்பன் வால் பகுதியானது 14வதாக சொல்கிறாங்க, உள்நோக்கி முகம் கொடுத்தவாறு ஒரு நீர் வெறுப்புடைய உட்புறத்தை உருவாக்கும். நம்மளுக்கு தெரியும், ஓகே, இந்த நீர் வெறுப்புடைய வால் பகுதி வந்துட்டு ஒன்றே ஒன்று நோக்கியவாறு காணப்பட்டு, உள்நோக்கியவாறு காணப்பட்டு, ஓகே, ஒரு நீர் வெறுப்புடைய உட்புறத்தை வந்துட்டு உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நீர் வெறுப்புடைய உட்புறத்தை வந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க.
ஓகே தெளிவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு ஓகே இந்த முதலுறு மென்சபினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவன்னு சொல்லி சொல்கிறாங்க. தெளிவாக அதுக்கு பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவன்னு சொல்லி சொல்கிறாங்க? ஓகே ஏன் பாய்மத்தன்மை அதுக்கு வந்து கிடைக்குது, ஏன் அதுக்கு சித்திரத்தன்மை வந்துட்டு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் இதில் இருக்கிற பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் அசையக்கூடியதாக வந்து இருக்கிறபடியா இதுக்கு வந்துட்டு பாய்மத்தன்மை வந்து கிடைக்குது. முதலுறு மென்சவுக்கு பாய்மத்தன்மை வந்து கிடைக்குது. அதே நேரம் இங்கே காணப்படுகின்ற புரத மூலக்கூறுகள் வந்துட்டு ஓகே மென்சவில் எழுந்தனமாக புதைந்து காணப்படுவதன் காரணமாக வந்துட்டு ஓகே இதுக்கு சித்திரத்தன்மை ஏற்படுத்தப்படுகிறது. ஓகே இதன் காரணமாகத்தான் முதலுறு மென்சவினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பாய்ம சித்திர வடிவ மாதிரி உருவன்னு சொல்லி அழைக்கப்படுது. பின்ன தெளிவாக இது பாய்ம சித்திர வடிவ மாதிரி உருவன்னு அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பின்ன பாருங்க அது தொடர்பாகத்தான் வந்துட்டு 15வது விஷயம் சொல்றாங்க. அதாவது முதலுறு மென்சவ்வானது பாய்பொருள் சித்திர மாதிரி உருவுக்கு ஒப்பிடப்படுகின்றது என்று சொல்லிட்டு அதுக்குரிய காரணங்கள் தொடர்பாக ஓகே ஏன் இவ்வாறு பாய்பொருள் சித்திர வடிவ மாதிரி உருவுக்கு ஒப்பிடப்படுகிறது இதுக்குரிய காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க பாருங்க 16வது பாதம்னு சொல்லி சொன்னா பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் வந்துட்டு அசையக்கூடியதாக இருப்பதால் ஓகே பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் அசையக்கூடியதாக இருக்கிறதால வந்துட்டு மின்சவுக்கு வந்துட்டு பாய்தன்மை வந்துட்டு வழங்கப்படும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் அசையக்கூடியதாக இருக்கிறதால வந்துட்டு மின்சவுக்கு வந்துட்டு ஓகே பாய்தன்மை வந்துட்டு வழங்கப்படும். அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் மென்சவில் எழுந்தனமாக புதைந்து ஓகே இந்த புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் மென்சவில் எழுந்தனமாக புதைந்து சித்திர வடிவத்தன்மையில் வந்துட்டு பங்கெடுக்கும். பின்ன ஏன் இதுக்கு பாய்ம சித்திர வடிவம்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்கன்ற தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேணும். சரிதானே இந்த பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் பொஸ்போலிப்பிட்டு மூலக்கூறுகள் வந்துட்டு அசையக்கூடியதாக இருக்கிறதால மென்சவுக்கு வந்து பாய்மத்தன்மை வந்துட்டு கிடைக்குது, பாய்தன்மை வந்து கிடைக்குது. அதே மாதிரி புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் இந்த புரத மூலக்கூறுகள் வந்துட்டு மென்சவில் வந்துட்டு எழுந்தனமாக புதைந்திருக்கிறபடியா ஓகே என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சித்திர வடிவத்தன்மை வந்துட்டு கிடைக்குது. பின்ன இதன் காரணமாகத்தான் முதலுறு மென்சவினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க விய பாய்பொருள் சித்திர வடிவ கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் பாய்பொருள் சித்திர வடிவ கட்டமைப்புன்னு சொல்கிறாங்கன்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேணும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த புரதங்கள் நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வித்தியாசமான புரத வகைகள் வந்துட்டு இருக்குது. ஓகே பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த புரதங்கள், சுற்றேலுக்குரிய புரதங்கள், மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள் என்ற புரதங்களை பற்றி நாங்கள் குறிச்சிருந்தோம் படத்தில். தெளிவாக இந்த ஒருங்கிணைந்த புரதங்கள்டா யாரு, அதில் மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள் எவ்வாறு காணப்படுகுது, அதே நேரம் ஒருங்கிணைந்த புரதங்கள்டா என்ன, அது தொடர்பான விஷயங்களை வந்துட்டு எங்களுடைய இசை கல்வியினுடைய அடுத்தடுத்த பகுதிகளாக வந்துட்டு கொடுக்க வேணும். அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க மின்சவில் புதைந்த புரதங்களுக்கு சொல்கிற பேர் தான் ஒருங்கிணைந்த புரதங்கள்னு சொல்லி சொல்லுவோம். மின்சவில் புதைந்த புரதங்களுக்கு சொல்கிற பேர் தான் ஒருங்கிணைந்த புரதம்னு சொல்லி சொல்லுவோம். அது பூரணமாகவும் புதஞ்சிருக்கலாம், பகுதியாகவும் புதஞ்சிருக்கலாம். பூரணமாகவும் புதஞ்சிருக்கலாம், பகுதியாகவும் புதஞ்சிருக்கலாம். ஓகே மின்சவில் புதைந்த புரதங்களுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு ஒருங்கிணைந்த புரதங்கள்னு சொல்லி சொல்லுவோம். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஒருங்கிணைந்த புரதம் அதாவது மென்சவில் ஓகே புதைந்த இந்த ஒருங்கிணைந்த புரதங்களில் வந்துட்டு சிலாக்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே பொஸ்போலிப்பிட்டு இருபடையை பூரணமாக ஊடுருவி வந்துட்டு காணப்படும், முழுமையாக ஊடுருவி காணப்படும். இவ்வாறு முழுமையாக ஊடுருவி காணப்படுறாக்களுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள்னு சொல்லப்படுறோம்.
இந்த தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலூர் மென்சபில் வந்துட்டு அங்கே முழுமையாக ஊடுருவி இருந்தாலும் பகுதியாக ஊடுருவி இருந்தாலும் இந்த பொஸ்போலிப்பீடு படைக்குள்ளே புதஞ்சி இருக்கிற ஆக்களுக்கு சொல்கிற பேர் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு ஒருங்கிணைந்த புரதம்னு சொல்லி சொல்லுவோம். அதில் ஃபுல்லாக புதஞ்சாலும் சரி பகுதியாக புதஞ்சாலும் சரி ஃபுல்லாக புதஞ்சிருக்கிற ஆளுக்கு ஒரு விசேடமான பேர் சொல்லப்புறம் மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள் பாருங்க. அது தொடர்பாகத்தான் 19வது பாயிண்ட் சொல்லப்படுகுது. பாருங்க, சில புரத மூலக்கூறுகள் மென்சவின் ஊடாக அதன் முழு பகுதியையும் ஊடுருவுகின்றது. ஓகே, என்னவாம், சில புரத மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் சில புரத மூலக்கூறுகள் மென்சவின் ஊடாக அதன் முழு பகுதியையும் ஊடுருவுகின்றது. ஓகே, இவ்வாறான புரதங்கள் மென்சவுக்கு குறுக்கான புரதங்கள் எனப்படும். ஓகே, இவ்வாறான புரதங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லப்போகிறோம், மென்சவுக்கு குறுக்கான புரதம்னு சொல்லப்போகிறோம். எனவே தெளிவான ஒரு விளக்கம் இருக்க வேணும். இந்த இசைக்களை கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன பாயிண்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க வேணும்னு சொல்லி, பின்ன ஒருங்கிணைந்த புரதமண்டா என்னென்னு சொல்லிட்டோம், மென்சவுக்கு குறுக்கான புரதமண்டா என்னென்னு சொல்லிட்டோம். இது தவிர ஓகே, முதலூர் மென்சவினுடைய லிப்பிட்டு படைக்குள்ளே புதைக்கப்படாது, அதோட தளர்வாக இணைக்கப்பட்ட புரதங்கள் வந்துட்டு இருக்கும். அதை நாங்கள் சுற்றியலுக்குரிய புரதங்கள் என்று சொல்லி குறிச்சிருந்தோம். பின்ன அது தொடர்பான விளக்கங்களை வந்துட்டு ஓகே அடுத்ததாக வந்துட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, ஓகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஒருங்கிணைந்த புரதங்களில் வந்துட்டு சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பூரணமாக ஊடுருவி இருக்கும். ஓகே, அதுக்கு வந்துட்டு மென்சவுக்கு குறுக்கான புரதம்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மற்றைய சில புரதங்கள் வந்துட்டு மென்சவில் ஊடுருவி காணப்படும். ஒருங்கிணைந்த புரதங்களில் சிலாக்கள் வந்துட்டு ஊடுருவி காணப்படுவாங்க. ஓகே, பாருங்க, பெரும்பாலான ஒருங்கிணைந்த புரதங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபுல்லாக புதஞ்சிருப்பாங்களா பகுதியாக புதஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லாக புதைந்த மென்சவுக்கு குறுக்கான புரதங்களாக தான் இருக்கும். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது மென்சவுக்குள்ளே வந்து புதஞ்ச எல்லா புரதங்களுமே ஒருங்கிணைந்த புரதம் தான். அந்த ஒருங்கிணைந்த புரதங்களுக்குள்ளே வந்துட்டு பகுதியாகவும் புதைந்திருக்கலாம் பூரணமாகவும் புதைந்திருக்கலாம். ஓகே, தெளிவாக பெரும்பாலான ஒருங்கிணைந்த புரதங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஒருங்கிணைந்த புரதங்கள் வந்துட்டு எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் மென்சவுக்கு குறுக்கான புரதங்களாக வந்து இருக்கும். ஓகே, எவ்வாறு இருக்கும், மென்சவுக்கு குறுக்கான புரதங்களாக வந்து இருக்கும். பார்த்தோம்னா இந்த மென்சவுக்கு குறுக்கான புரதங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு சிறிய இடைவெளி வந்துட்டு இருக்கும், துளை இருக்கும். இது கூடாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய நீர் நாட்டம் உள்ள துணிக்கைகள் வந்துட்டு பயணிக்கக்கூடியவையாக வந்துட்டு காணப்படும். நீர் நாட்டம் உள்ள துணிக்கைகள் வந்துட்டு பயணிக்கக்கூடியவையாக இருக்கும். பாருங்க, அது தொடர்பாக சொல்றாங்க, இவை நீர் நாட்டம் உள்ள கால்வாய்களை வந்துட்டு கொண்டவை. அதாவது இந்த மென்சவுக்கு குறுக்கான புரதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மென்சவுக்கு குறுக்கான புரதங்களில் வந்துட்டு அவற்றின் இடையே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீர் நாட்டம் உள்ள கால்வாய்களை வந்துட்டு கொண்டவையாக வந்து இருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா எவ்வாறான அமைப்பில் இருப்பாங்க, நீர் நாட்டம் உள்ள கால்வாய்களை கொண்டவையாக இருப்பாங்க. ஓகே, இந்த நீர் நாட்டம் உள்ள கால்வாய்களை பொறுத்த வரைக்கும் ஓகே அவை நுண்துளைகள் போன்று செயற்படும். ஓகே, இதுதான் எங்களுடைய 24வது பாயிண்டாக வந்துட்டு இருக்க போது. ஓகே, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த நீர் நாட்டம் உள்ள கால்வாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நுண்துளைகள் போல வந்துட்டு செயற்படக்கூடியதாக இருக்கும். இதன் காரணமாக அயன்களையும் அதே மாதிரி சில முனைவுத்தன்மையான கூறுகளையும் வந்துட்டு இந்த நீர் நாட்டம் உள்ள கால்வாய் கூடாக வந்துட்டு பயணிக்கிறதுக்கு வந்து விடுவாங்க. பின்ன அது தொடர்பான விஷயத்தை வந்துட்டு எங்களை 25வது விஷயமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பின் என்ன சொல்ல போகிறோம், அயன்களும் குறிப்பிட்ட சில முனைவுத்தன்மையான மூலக்கூறுகளும் இவற்றின் ஊடாக கடக்கும். பின்ன தெளிவான ஒரு விளக்கம் வந்து இருக்க வேண்டும். ஓகே, அயன்களும் குறிப்பிட்ட சில முனைவுத்தன்மையான மூலக்கூறுகளும் வந்துட்டு இவற்றுக்கூடாக வந்துட்டு கடக்கும். அதாவது இந்த கால்வாய் கூடாக வந்துட்டு கடக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இந்த கால்வாய் கூடாக வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கடக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த லிப்பிட் இரட்டைப்படைக்குள்ள வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்காது. ஓகே, அதாவது இது மென்சவோட வந்து தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறான புரதங்களுக்கு நாங்கள் சொல்கிற பேர் தான் வந்துட்டு சுற்றியலுக்குரிய புரதம்னு சொல்லப்போகிறோம். இந்த தெளிவாக ஞாபகம் கொள்ளுங்க, சில புரதங்களை பொறுத்த வரைக்கும் சில புரதங்களை பார்த்தோம்னா லிப்பிட் இரட்டைப்படையினுள் வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்காது. சில புரதங்கள் வந்து லிப்பிட் இரட்டைப்படையினுள் புதைக்கப்பட்டிருக்காது. இவ்வாறான புரதங்களுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு சுற்றியலுக்குரிய புரதம்னு சொல்லி சொல்லப்போகிறோம். பாருங்க, தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வாறு
நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில புரதங்கள் வந்துட்டு மின்சபில் வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லி கழிச்சிருந்தோம். பாருங்க, இவை எவ்வாறு வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்குமென்னு சொல்லி சொன்னால், மின்சபினுடைய மேற்பரப்பில், ஓகே, மின்சபினுடைய மேற்பரப்பில் வந்துட்டு தளர்வாக வந்து இணைக்கப்பட்டிருக்கும். மின்சபினுடைய மேற்பரப்பில் வந்து தளர்வாக வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புரதத்துக்கு என்ன பெயர் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா சுற்றேலுக்குரிய புரதங்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வாறு தளர்வாக இணைக்கப்பட்டிருக்க இந்த புரதங்களுக்கு சொல்கிற பெயர் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் சுற்றேலுக்குரிய புரதம்னு சொல்கிறாங்க. எனவே தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, என்ன சொல்லப்போகிறோம்னு சொல்லி சொன்னால், தெளிவாக, ஓகே, இவ்வாறு மின்சவில் வந்து புதைக்கப்பட்டிருக்காது, ஓகே, மின்சவினுடைய மேற்பரப்பில் வந்துட்டு தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புரதத்துக்கு சொல்கிற பெயர் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் சுற்றேலுக்குரிய புரதம்னு சொல்லி சொல்லுவோம். பின்ன தெளிவான ஒரு விளக்கம் வந்து இருக்க வேண்டும். சரிதானே, இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புரதங்கள் தொடர்பான பகுதி. பின்ன ஒருங்கிணைந்த புரதம்டா என்ன, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மென்சவுக்கு குறுக்கான புரதம்டா என்ன, அதே மாதிரி சுற்றேலுக்குரிய புரதம்னு சொல்லி சொன்னால் என்னன்ற விஷயம் வந்துட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா 29வது விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சில புரதங்களோடையும் சில லிப்பிட்டுகளோடையும், ஓகே, இந்த உணர்கொம்பு போன்ற குறுகிய கிளைத்த காபோவைதரேட்டு சங்கிலிகள் வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த காபோவைதரேட்டு சங்கிலிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரதத்தோட இணைந்து காணப்படும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்டா, கிளைக்கோ புரதம்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல லிப்பிட்டோட வந்துட்டு இணைந்து காணப்படும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சொல்கிற பேர் வந்து கிளைக்கோ லிப்பிட்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாறான பேரிடை தான் கொடுப்போம். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது சில புரதங்களும் அதே மாதிரி சில லிப்பிட்டுகளும் உணர்கொம்பு போன்ற குறுகிய கிளைத்த காபோவைதரேட்டு சங்கிலிகளை கொண்டதாக வந்து இருக்கும். ஓகே, இது வந்துட்டு கிளைக்கோ புரதம், கிளைக்கோ லிப்பிட் என்பவற்றை முறையே தோற்றுவிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறுகிய கிளைத்த காபோவைதரேட்டு சங்கிலி புரதத்தோட சேரக்குள்ள வந்துட்டு கிளைக்கோ புரதத்தையும், அதே மாதிரி பொஸ்போலிப்பிட்டோட சேரக்குள்ள வந்துட்டு கிளைக்கோ லிப்பிட்டையும் வந்துட்டு தோற்றுவிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பொஸ்போலிப்பிட்டு வகைக்கு மேலதிகமாக, ஓகே, முதலுரு மென்சவில் காணப்படுகின்ற அடுத்த கட்டமைப்பு தான் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கொலஸ்ட்ரோலாக வந்துட்டு இருக்கும். தெளிவாக அது தொடர்பாக நாங்களோட 30வது விஷயத்தை சொல்லப்போகிறோம். அதாவது விலங்குகளினுடைய கலமென்சவானது, விலங்குகளினுடைய கலமென்சவானது லிப்பிட்டு இருபடையினுள் எழுந்தனமாக ஒருங்கிணைந்துள்ள சில கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா, ஓகே, இந்த லிப்பிட்டு இருபடைக்குள்ளே வந்துட்டு எழுந்தனமாக புதைந்திருக்கிற, ஓகே, சில கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளை வந்துட்டு கொண்டிருக்கும். பின்ன என்ன நோக்கத்துக்காக வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் வந்துட்டு பொஸ்போலிப்பிட்டு இருபடைக்குள்ளே எழுந்தனமாக புதைந்து காணப்படுதுன்னு சொல்லி சொன்னால், மென்சவுக்கு தேவையான விரைப்பு தன்மையையும் அதே மாதிரி உறுதித்தன்மையையும் வழங்குவதற்காகத்தான் வந்துட்டு இவ்வாறு வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படுது. பின்ன தெளிவாக என்ன சொல்லப்போகிறோம், இவை மென்சவுக்கு விரைப்புத்தன்மை, அதோட பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உறுதி என்பவற்றை வந்துட்டு வழங்குகின்ற வேலையை வந்துட்டு பார்க்கும். ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, இவை வந்துட்டு மென்சவுக்கு வந்து விரைப்புத்தன்மையையும் அதே மாதிரி உறுதியையும் வந்துட்டு வழங்குற ஆக்களாக வந்து இருப்பாங்க. பின்ன தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும், இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் மூலக்கூறு வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு முதலுரு மென்சவுக்குள்ள வந்துட்டு காணப்படும், அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறினுடைய தொழிற்பாடு என்ன, என்ன நோக்கத்துக்காக வந்துட்டு இந்த முதலுரு மென்சவில் இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்குது என்ற விஷயம் வந்துட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேணும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, இந்த முதலுரு மென்சவினுடைய கூறுகள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலுரு மென்சவினுடைய கூறுகளாக இருக்கலாம், அதனுடைய தொழிற்பாடுகளாக இருக்கலாம், முதலுரு மென்சவினுடைய ரெண்டு பக்கங்கள்லையுமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு வேறுபட்டு காணப்படும். ஓகே, தெளிவாக வந்துட்டு வேறுபட்டு காணப்படும். பின் அது தொடர்பான விஷயத்தை தான் அடுத்ததாக சொல்கிறாங்க. எனவே எங்களோட 32வது பாயிண்டாக சொல்லப்படுற விஷயத்தை கவனிங்க. எங்களோட 32வது விஷயமாக சொல்லப்படுற விஷயத்தை கவனிங்க. மென்சவினுடைய இரு பக்கங்களும், மென்சவினுடைய இரு பக்கங்களும் அதன் கூறுகள் அதே மாதிரி தொழில்கள் என்பவற்றில் வந்துட்டு வேறுபடக்கூடியதாக வந்து இருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மென்சவினுடைய இரண்டு பக்கங்களும்,
ஓகே அதனுடைய கூறுகள் மற்றும் தொழில்களில் வந்துட்டு வேறுபடக்கூடியதாக வந்து இருக்குது. பின்ன இது இவ்வளவும் வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பாக இருக்கும். இது இவ்வளவு வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு இந்த முதலுரு மென்சவினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக வந்து கதைக்கப்படும். இந்த முதலுரு மென்சவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான தொழிற்பாடுகளை வந்துட்டு இவை வந்துட்டு ஆற்றுமன்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு இருக்க வேண்டும். பாருங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க முதலாவது தொழிற்பாடாக அவைய சொல்லப்படுற விஷயம், ஓகே முதலுரு மென்சவை பொறுத்த வரைக்கும் முதலுரு மென்சவினுடைய முதலாவது தொழிற்பாடாக சொல்ல வர விஷயத்தை கவனிங்க. அதாவது உயிருள்ள கலத்தினுடைய குளிய உருவை சூழ்ந்து காணப்பட்டு, ஓகே உயிருள்ள கலத்தினுடைய குளிய உருவை சூழ்ந்து காணப்பட்டு கலத்தக கூறுகளை கலப்புற சூழல்ல இருந்து பௌதிக ரீதியாக பிரிக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும். எனவே தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சு கொள்ளுங்க. என்ன என்ன சொல்றாங்க, உயிருள்ள கலத்துல வந்துட்டு குளிய உருவை சூழ்ந்து காணப்பட்டு ஓகே கலத்தக கூறுகளை வந்துட்டு கலப்புற சூழல்ல இருந்து பௌதிக ரீதியாக பிரிக்கிற வேலையை வந்துட்டு பார்க்குறாங்க. இது வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய முதலாவது தொழிற்பாடாக இருக்கும். இது வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய முதலாவது தொழிற்பாடாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இரண்டாவது தொழிற்பாடை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் 34வது பாயிண்டாக போட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் அங்கிகளினுடைய பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்களை, ஓகே பதார்த்தங்களினுடைய பரிமாற்றத்தை ஒழுங்காக்கக்கூடிய தேர்ந்து ஊடுபுகவிடக்கூடிய மென்சவாக வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படுவாங்க. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே நம்மளுக்கு தெரியும் நிறைய பதார்த்தங்கள் வந்துட்டு காணப்படுது. ஓகே நிறைய பதார்த்தங்களினுடைய பரிமாற்றம் நடக்கக்குள்ள கலத்துக்குள்ள சில தீமையான பதார்த்தங்கள் போகலாம். ஓகே அவ்வாறு போக விடாமல் தேர்ந்து உட்புக விடுகின்ற மென்சவாக தொழிற்பட்டு தெளிவாக நன்மையான மூலக்கூறுகளை மட்டுமே போக விடக்கூடிய வேலையை வந்துட்டு முதலுரு மென்சவு பார்க்கும். எனவே என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அங்கிகளினுடைய பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்களினுடைய பரிமாற்றத்தை ஒழுங்காக்கக்கூடிய ஓகே தேர்ந்து உடுப்புக விடுகின்ற மென்சவாக வந்துட்டு காணப்படும். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அங்கிகளினுடைய பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்களினுடைய பரிமாற்றத்தை ஒழுங்காக்கக்கூடிய ஓகே தேர்ந்து உடுப்புக விடுகின்ற மென்சவாக வந்துட்டு காணப்படுவாங்க. இது வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய இரண்டாவது தொழிற்பாடாக அமையும். ஓகே இது வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய இரண்டாவது தொழிற்பாடாக அமையும். மூன்றாவது தொழிற்பாடை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க 35வது பாயிண்டா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த முதலுரு மென்சவில் வந்துட்டு புரதங்கள் வந்துட்டு புதைந்து காணப்படும். ஏன்னா ஒருங்கிணைந்த புரதங்கள், ஓகே இவை வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா அருகில் உள்ள கலங்களை வந்துட்டு ஒன்றுடன் ஒன்று தொடர்பாட செய்யும். அதாவது கல அடையாளம் காணல வந்துட்டு பங்கு பெற்றுபவையாக வந்து இருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்டா முதலுரு மென்சவில இருக்கிற புரதங்கள் வந்துட்டு கலத்தை வந்து இனங்கண்டு அருகில் உள்ள கலங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்பாட செய்கின்ற வேலையில வந்துட்டு ஈடுபடும். ஸோ இந்த வேலைக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், கல அடையாளம் காணலில் உதவும். இவற்றை பொறுத்த வரைக்கும் இவை வந்துட்டு கல அடையாளம் காணலில் வந்துட்டு உதவும்னு சொல்லி சொல்லப்படும். எனவே இவ்வாறான ஒரு தொழிற்பாடை வந்துட்டு ஆற்றக்கூடிய ஆக்களாக வந்து இருப்பாங்க. இவ்வாறான ஒரு தொழிற்பாடை வந்துட்டு ஆற்றக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. மாணவர்களே இப்ப இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முதலுரு மென்சவினுடைய அடுத்த தொழிற்பாடுகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. அடுத்த தொழிற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நான்காவது தொழிற்பாடாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா முதலுரு மென்சவில இருக்கிற இந்த பிரத மூலக்கூறுகள் வந்துட்டு தெளிவாக பல்வேறுபட்ட கூறுகளினுடைய வாங்கிகளாக ரிசப்டர்ஸாக வந்துட்டு செயற்படக்கூடியதாக வந்து இருக்கும். பின்ன யார் யாரினுடைய வாங்கி மூலக்கூறுகளாக வந்துட்டு இவை வந்துட்டு செயற்படுவாங்கன்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது சில புரத மூலக்கூறுகள், ஓகே தெளிவாக சில புரத மூலக்கூறுகளானது தனித்துவமான உயிர் ரசாயன பதார்த்தங்களான ஓமோன்களாக இருக்கலாம், அதே மாதிரி நரம்பு கடத்திகளாக இருக்கலாம், அதே மாதிரி நிற்புடன புரதங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தோடையுமே இடைத்தாக்க முறக்கூடிய வாங்கி மூலக்கூறுகளாக வந்துட்டு முதலுரு மென்சவில இருக்கிற புரதங்கள் வந்துட்டு செயற்படும். ஓகே முதலுரு மென்சவில் இருக்கிற புரதங்கள் வந்துட்டு இவ்வாறு ஓமோன்கள் நரம்பு கடத்திகள் நிற்புடன புரதங்களுடன் தாக்க முறக்கூடிய இடைத்தாக்க முறக்கூடிய வாங்கி மூலக்கூறுகளாக செயற்படும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முதலுரு மென்சவினுடைய அடுத்த தொழிற்பாடை பொறுத்த வரைக்கும் கலமென்சவில் இருக்கிற சில புரதங்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கலமென்சவில் இருக்கிற சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குளியவன்குட்டு நார்களுடன் இணைக்கப்பட்டு ஓகே ஓகே தெளிவாக குளியவன்குட்டு நார்களுடன் இணைக்கப்பட்டு
கல வடிவத்தை பேணுவதில் வந்துட்டு இவை வந்துட்டு உதவி செய்யும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா கலமென் சவளைக்கிற சில புரதங்கள் வந்துட்டு குளிய வெண்கூட்டோட தொடர்பை ஏற்படுத்தி அவகே கல வடிவத்தை பேணுவதிலையும் வந்துட்டு முதலூர் மென்சவு வந்துட்டு ஒரு முக்கியமான தொழிற்பாடை வந்துட்டு ஆற்றுது. தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிலாக்கள் அவகே மென்சவில் இருக்கிற சில புரதங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நொதியங்களாக செயற்படக்கூடியாக்களாக இருப்பாங்க. மென்சவில் இருக்கிற புரதங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மென்சவில் இருக்கிற சில புரதங்களானது தெளிவாக வந்துட்டு நொதியங்களாக செயற்படக்கூடியாக்களாக வந்து இருப்பாங்க. இதுக்குரிய உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக குடலினுடைய நுண் சடைமுலைகளில் இருக்கிற கலங்களினுடைய கல மேற்பரப்பு மென்சவு ஓகே அதில் இருக்கிற சில புரதங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு நொதியங்களை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இது வந்துட்டு முதலூர் மென்சவினுடைய தொழிற்பாடாக இருக்கும். எனவே ஒரு எஸ்ஏ கேள்வி போடக்குள்ள வந்துட்டு முதலூர் மென்சவினுடைய கட்டமைப்பை விவரிக்குன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் அதனுடைய கட்டமைப்பை மட்டும் கொடுக்கலாம், தொழிற்பாடை வந்துட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே அவிய வந்துட்டு தொழிற்பாடையும் கேட்பாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் அவிய வந்து தொழிற்பாடையும் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அந்த கட்டமைப்போடையும் சேர்த்து ஓகே தொழிற்பாடையும் வந்துட்டு எழுத வேண்டி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, இந்த முதலூர் மென்சவினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு தொடர்பான விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலா அடுத்த பதிவு போவோமா? தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, ஐந்தாவது கட்டுரை வினாவினுடைய பி பகுதியினுடைய உள்ளடக்கத்தை வந்து தந்திருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான கேள்வியை வந்துட்டு பார்த்துருந்தோம். அதாவது கலச்சுவரினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இவ்வாறு கலச்சுவரினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடை விவரிக்க சொல்லி கேட்டால் என்னென்ன பகுதிகளை வந்துட்டு நாங்கள் கொடுக்க வேணும்? கலச்சுவரினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் விவரிக்க சொல்லி கேட்டால் என்னென்ன விடயங்களை வந்து நாங்கள் கொடுக்க வேணுமென்ற விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சரிதானே? இதில் வந்துட்டு முதலாவது கொடுக்க வேண்டிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலச்சுவர் வந்துட்டு எந்தெந்த அங்கிகளில் வந்துட்டு காணப்படுகிறது, அதாவது கலச்சுவர் காணப்படுகின்ற அங்கிகள் வந்துட்டு என்னென்ன, அதாவது தாவரங்களில் மட்டும் கலச்சுவர் இல்லை, நிறைய பேரில் வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு காணப்படுகிறது, அதே மாதிரி எங்கெங்கே வந்து காணப்படுது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவற்றினுடைய இரசாயன ஆக்கக்கூறு சம்பந்தமாக கொடுக்க வேணும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு அங்கிகள்லையும் வந்துட்டு வெவ்வேறு வகையான இரசாயன ஆக்கக்கூறுகள் வந்துட்டு இருக்குது. பின்ன ஒவ்வொரு அங்கிகள்லையுமே வந்துட்டு கலச்சுவர் கூறு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெளிவாக நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி மூன்றாவது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அதனுடைய பாகங்களை வந்துட்டு நாங்கள் லிஸ்ட் பண்ண வேணும். ஓகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கலச்சுவரில் வந்துட்டு என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்ததாக கொடுக்க வேண்டியது இந்த முதற்சுவரினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு சம்பந்தமாக கதைக்க வேணும். ஓகே இந்த முதற்சுவர் வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, என்ன மாதிரி பதார்த்தங்களை ஊடுபோக விடும், உறுதித்தன்மையில் பங்கெடுக்குமா, அப்படியான சில முக்கியமான விஷயங்களை வந்துட்டு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஐந்தாவது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் துணைச்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் தொடர்பாக கொடுக்க வேணும். ஐந்தாவது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு துணைச்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் தொடர்பாக கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆறாவது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் நடுமின்றட்டினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும். பின்ன தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, முதலாவது கொடுக்க வேண்டியது முதற்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும், அதே மாதிரி துணைச்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும், அதே மாதிரி நடுமின்றட்டினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் தொடர்பான விஷயங்களை வந்துட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு முதலூர் இணைப்புகள் தொடர்பான பகுதியை வந்துட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே முதலூர் இணைப்புகள் எங்கே கலச்சுவரில் வந்துட்டு காணப்படுகுது, எவ்வாறு அந்த முதலூர் இணைப்புகள் வந்துட்டு ஒழுங்கமைவு செய்யப்படுது, அந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும். இறுதியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் தொடர்பாக கொடுக்க வேண்டும். இறுதியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் தொடர்பாக வந்துட்டு கதைக்க வேணும். எனவே இவ்வளவு விஷயமும் வந்துட்டு தெளிவாக உங்களுடைய இசையில் வந்துட்டு உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கலச்சுவர் எந்த அங்கிகளில் வந்துட்டு காணப்படுகுது, அதே மாதிரி அதனுடைய இரசாயன ஆக்கக்கூறு வந்துட்டு என்ன, அதே மாதிரி பார்த்தோம்னா அதனுடைய பாகங்கள் வந்துட்டு என்னென்ன, அதே மாதிரி முதற்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் வந்துட்டு எவ்வாறு வந்து இருக்குது, அதே மாதிரி துணைச்சுவரினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் எவ்வாறு இருக்குது,
அதே மாதிரி நடுமன்றத்தினுடைய கட்டமைப்பும் தொழிற்பாடும் எவ்வாறு இருக்குது, அதே மாதிரி முதல்வர் இணைப்புகள் எவ்வாறு ஒழுங்கமைவு செய்யப்படுது, தாவர கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்குது, பின்ன இது போன்ற விடயங்கள் வந்துட்டு இங்கே வந்து தெரிஞ்சிருக்க வேணும். எனவே இதுதான் வந்துட்டு இந்த எஸ்ஏயினுடைய உள்ளடக்கமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, உங்களோட கலச்சுவரினுடைய கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு விஷயங்களும் வந்துட்டு உங்களோட கட்டுரை வினாவில் வந்துட்டு உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். இனி வந்துட்டு இந்த ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் வந்துட்டு விரிவாக வந்துட்டு பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த கட்டுரை வினா 5 பி பகுதிகளுக்குரிய விடைகளுக்குள்ள வந்துட்டு போகிறோம். இதுல வந்துட்டு நாங்கள் முதலாவது கதைக்க போற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, தெளிவாக யார் யார்ல, அதாவது எந்தெந்த அங்கிகளில் வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு காணப்படுகுது, எந்தெந்த அங்கிகளில் வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு காணப்படுகுது, அது தொடர்பான விடயங்களை வந்துட்டு பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, முதலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, கலச்சுவரானது தாவர கலங்களில் உள்ள ஒரு கலப்புற கட்டமைப்பு. தெளிவாக ஓகே, கலச்சுவரை பொறுத்த வரைக்கும் தாவர கலங்களில் இருக்கிற ஒரு கலப்புற கட்டமைப்பாக இருக்கும். ஓகே, விலங்கு கலங்களில் வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு இருக்கிறது இல்லை. ஓகே, அதான் ரெண்டாவது சொல்கிறாங்க. விலங்கு கலங்களை பொறுத்த வரைக்கும், விலங்கு கலங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விலங்கு கலங்கள் வந்துட்டு கலச்சுவரை கொண்டிருப்பதில்லை. தெளிவாக இருக்க வேணும். ஓகே, கலச்சுவரை பொறுத்த வரைக்கும் தாவரங்களில் இருக்கிற ஒரு கலப்புற கட்டமைப்பாக வந்து இருக்கும். ஓகே, விலங்கு கலங்களில் கலச்சுவர் இல்லை. பின்ன தாவர கலத்தில் மட்டும்தானு கேட்டீங்கன்னா இல்லை, சில புரோட்டிஸ்டாக்களில் வந்து இருக்குது, சில ப்ரோகரியோட்டுகளில் வந்துட்டு இருக்குது. பின்ன பாருங்க என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால், ப்ரோகரியோட்டுகள், ப்ரோகரியோட்டுகள் என்ன சொல்லக்கூட, பாக்டீரியாவில் கலச்சுவர் இருக்குது, ஆர்க்கியாவில் கலச்சுவர் இருக்குது. எனவே ப்ரோகரியோட்டுகள், அதே மாதிரி யூகரியோட்டாவில் உள்ளடக்கப்படுகின்ற பங்கஸுகள், அதே மாதிரி சில புரோட்டிஸ்டுகள், சில புரோட்டிஸ்டுகள்னா அல்காக்களை சொல்கிறாங்க, அவ்வாறான சில புரோட்டிஸ்டுகளில் வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு காணப்படும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இவற்றில் வந்துட்டு ஒரு மெல்லிய வளையக்கூடிய கலச்சுவரை கொண்டவையாக வந்து இருக்கும். இவை எல்லாமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எவ்வாறான ஒரு கலச்சுவரை வந்துட்டு கொண்டவையாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு மெல்லிய வளையக்கூடிய கலச்சுவரை கொண்டவையாக இருக்கும். எவ்வாறான கலச்சுவரை கொண்டவையாக இருக்கும், ஒரு மெல்லிய வளையக்கூடிய கலச்சுவரை கொண்டவையாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு அங்கியினுடைய கலச்சுவர் கூறும் வந்துட்டு வேறுபட்டது. உதாரணமாக பாக்டீரியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் பெப்டிடோக்ளைக்கனாக வந்துட்டு இருக்கும், அவரை கலச்சுவர் கூறு வந்துட்டு பெப்டிடோக்ளைக்கனாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இரண்டாவதாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே, இந்த ஆக்கியாவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புரதம் பல்சக்கரைட்டு, பங்கசை பார்த்தோம்னா கைட்டின், அல்காக்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக செலுலோசு, தாவரங்களை பார்த்தோம்னா செலுலோஸ் அரிச்செல்லோஸ் பெக்டின். ஏன்ன இவ்வாறு வந்துட்டு கலச்சுவர் கூறுகள் வந்துட்டு இனத்துக்கு இனம் வந்துட்டு வேறுபட்டதாக வந்துட்டு இருக்கும். பின் அது தொடர்பான விஷயத்தை தான் அடுத்ததாக சொல்கிறாங்க. பாருங்க, அதாவது கலச்சுவரினுடைய இரசாயன சேர்க்கையானது, கலச்சுவரினுடைய ஓகே இரசாயன சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இனத்துக்கு இனம் பெருமளவில் வேறுபடுவதுடன், ஓகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இனத்துக்கு இனமும் வேறுபடும், ஒரே இனத்துக்குள்ளேயும் வேறுபடும். உதாரணமாக பாருங்க, தாவரங்களினுடைய கலச்சுவர் கூற வந்துட்டு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு புடைக்கல விளையத்தில் வந்துட்டு மெல்லிய கலச்சுவர் கூறு மாத்திரம் தான் இருக்கும், அதாவது மெல்லிய செலுலோசு கலச்சுவர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சிலாக்களில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் லிக்னினேற்றப்பட கலச்சுவர் வந்து இருக்கும், சிலாக்களில் சுபர்ன் இருக்கும் செல்லுலோஸுக்கு மேலதிகமாக. இவ்வாறு அவற்றினுடைய இரசாயன சேர்க்கை வந்துட்டு ஓகே ஒரே இனத்துக்குள்ளேயும் வேறுபட்ட கலவகைகளில் மாறுபடலாம். எனவே பின்ன இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேணும். இந்த கலச்சுவரினுடைய இரசாயன சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கலச்சுவரினுடைய இரசாயன சேர்க்கை வந்துட்டு இனத்துக்கினமும் பெருமளவில் வந்து வேறுபடும், ஒரே இனத்தினுடைய வெவ்வேறு கலவகைகள்லையும் வந்துட்டு இது வந்துட்டு வேறுபடலாம். பின் அது தொடர்பான விஷயங்களை தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு சொல்றாங்க. பாருங்க, அது தொடர்பாக தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. தெளிவாக வந்துட்டு ஓகே ஒரே தாவரத்தினுடைய வெவ்வேறு கலவகைகளிலும் கூட வந்துட்டு இது வந்துட்டு வேறுபடலாம்னு சொல்லி சொல்றாங்க. தெளிவாக பாருங்க, தாவரங்களினுடைய கலச்சுவர் கூறாக செலுலோசு அரை செல்லோசு அதே மாதிரி பார்த்தோம்னா லிக்னின் வந்துட்டு காணப்படலாம். சிலாக்களில் வந்துட்டு சுபரினும் வந்துட்டு கலச்சுவர் கூறாக வந்துட்டு இருக்குது சில கலங்களில் வந்துட்டு. பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, எனினும் தாவரங்களினுடைய கலச்சுவர் கூறானது பொதுவாக வந்துட்டு செலுலோஸாகவும் பெக்ட்ரின் அரைச்செல்லோசு இதற்கு மேலதிகமாக
லிக்னின் சுபரின் போன்ற படிவுகளும் வந்துட்டு காணப்படலாம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கிளச்சுவரினுடைய கூறுகள் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. இப்போ பிரதானமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிளச்சுவரினுடைய கூறுகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான கூறுகள் வந்துட்டு சொல்லப்படுது. ஒன்று முதலான சுவர், அடுத்தது துணையான சுவர். அதாவது கலப்பிரிவின் போது ஆரம்பத்தில் தோற்றுவிக்கப்படுறது முதலான சுவர், அதுக்கு அடுத்தபடியாக தோற்றுவிக்கப்படுறதுதான் துணையான சுவராக வந்து இருக்கும். அதற்கு உட்புறமாக வந்துட்டு முதலூர் மென்சவு வந்துட்டு காணப்படும். இது தவிர இந்த முதலான சுவர், இதுக்கு நாங்க வந்துட்டு என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா முதலான சுவர் என்று சொல்லி சொல்ல போறோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு முதலான சுவர் என்று சொல்லி சொல்ல போறோம், இதுக்கு வந்துட்டு துணையான சுவர் என்று சொல்லி சொல்ல போறோம். ஓகே, தெளிவாக இந்த முதலான சுவருக்கும் துணையான சுவருக்கும் வெளிப்புறமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நடுமென்றட்டு என்ற ஒரு கட்டமைப்பு வந்துட்டு இருக்குது. தெளிவாக இந்த கட்டமைப்புக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நடுமென்றட்டு. நடுமென்றட்டு இவ்வாறு ஓகே இந்த கலச்சுவரை பொறுத்த வரைக்கும் முதலான சுவர், துணையான சுவர், அதோட நடுமென்றட்டு வந்துட்டு காணப்படும். பின்ன இந்த ஒவ்வொரு கட்டமைப்புகள் தொடர்பாகவும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது இந்த முதலான கிளச்சுவர் வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி துணையான கிளச்சுவர் வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த நடுமென்றட்டு வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும்ன்ற ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். பின்ன அது தொடர்பான பகுதிகளை அடுத்ததாக சொல்றாங்க. பாருங்க, தாவரங்கள் இரண்டு வகையான கிளச்சுவர்களை ஆக்குகின்றன. ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா தாவரங்கள் வந்துட்டு ரெண்டு வகையான கிளச்சுவரை வந்துட்டு ஆக்குது. ஓகே, பாருங்க, ஒன்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முதலான சுவர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று சொல்றது முதலான சுவர் அல்லது முதலான கிளச்சுவர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரண்டாவது சுவரை பொறுத்த வரைக்கும் துணையான சுவர்ன்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாறு முதலான சுவர்கள், துணையான சுவர்கள் என்று சொல்லி இரண்டு வகையான சுவர்களை வந்துட்டு உருவாக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இளம் கலங்களில் வந்துட்டு முதலில் ஓகே முதலான கிளச்சுவரை வந்து சுரக்கும். ஓகே, ஒரு இளம் கலத்தில் வந்துட்டு முதலாவது உருவாக்கப்படுகின்ற கிளச்சுவராக வந்துட்டு இந்த முதலான சுவர் வந்துட்டு முதலான கிளச்சுவர் வந்துட்டு காணப்படும். துணையான கிளச்சுவர் வந்துட்டு அதுக்கு பிறகுதான் வந்துட்டு தோற்றுவிக்கப்படுறது. எனவே இந்த இளம் கலங்களில் வந்துட்டு முதல் முதலில் கலப்பிரிவின் போது இடப்படுகின்ற கிளச்சுவராக வந்துட்டு இந்த முதலான கிளச்சுவர் வந்துட்டு காணப்படும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே. இந்த பகுதி தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை பெற்றுக்கொண்டேலாம். அடுத்த பகுதி போவோமா? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இவ்வாறு முதல் முதலாக இடப்படுகின்ற சுவர் வந்துட்டு முதல் முதலாக இடப்படுகின்ற அந்த கிளச்சுவரை பார்த்தோம்னா முதலான கிளச்சுவர்னு சொல்லி சொல்லுவோம். தெளிவாக ஓகே என்ன சொல்றாங்கன்னா பதினொன்றாவதாக, ஓகே இதுவே தாவர கலப்பிரிவின் போது இடப்படுகின்ற கிளச்சுவர் ஆகும். ஓகே, பதினோராவதாக என்ன சொல்றாங்க, இதுவே தாவர கலப்பிரிவின் போது இடப்படுகின்ற கிளச்சுவர் ஆகும். தெளிவாக நம்மளுக்கு தெரியும் தாவர கலப்பிரிவின் போது இந்த கிளத்தட்டுகள் வந்து உருவாக்கப்படும், ஒரு கிளச்சுவர் மாதிரியான ஒரு அமைப்புல வந்துட்டு உருவாக்கப்படும். ஸோ தெளிவாக அதுக்கு பிறகு வந்து உருவாகிற முதலாவது கிளச்சுவராக வந்துட்டு ஓகே இந்த முதல் சுவர்கள் தான் வந்துட்டு காணப்படும். இந்த முதலான சுவர்கள் தான் வந்துட்டு காணப்படும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த முதலான சுவருக்கு மேலதிகமாக படிவடைகிற ஆள் தான் வந்துட்டு துணையான சுவராக வந்து இருக்கும். பின் அது தொடர்பாக தான் அடுத்ததாக சொல்றாங்க. பாருங்க, முதற்சுவரின் மேல் ஓகே முதற்சுவரின் மேல் கடினமான பதார்த்தங்களினுடைய படிவால், ஓகே முதற்சுவரின் மேல் கடினமான பதார்த்தங்களினுடைய படிவால ஒரு துணைக்கல சுவரானது இரண்டாவதாக தோற்றுவிக்கப்படுகிறது. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முதற்சுவரின் மேல ஒரு கடினமான பதார்த்தங்களினுடைய படிவால தான் இந்த துணைக்கல சுவர் வந்துட்டு இரண்டாவதாக தோற்றுவிக்கப்படுது. இந்த முதலாவதாக தோற்றுவிக்கப்படுறது வந்துட்டு முதற்கல சுவர் தான், அதுக்கு மேலதிகமாக வந்துட்டு கடினமான பதார்த்தங்கள் அதாவது லிக்னின் போன்ற கடினமான பதார்த்தங்கள் படிவடைவதன் காரணமாகத்தான் வந்துட்டு தெளிவாக துணையான கிளச்சுவர் வந்துட்டு உருவாக்கப்படுது. பாருங்க, இந்த முதலான கிளச்சுவரினுடைய இயல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. முதலான கிளச்சுவரினுடைய இயல்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முதலான கிளச்சுவரை பொறுத்த வரைக்கும் ஊடுபுகப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒப்பிட்டளவுல வந்துட்டு மெல்லியதாக இருக்கும். அதே மாதிரி நெகிழக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க,
இந்த முதலான கலைச்சுவரை பொறுத்த வரைக்கும் முதலான கலைச்சுவர பாதம்னு சொல்லி சொன்னா ஊடுபுக விடக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒப்பீட்டளவில் வந்து மெல்லியதாக வந்துட்டு இருக்கும், நெகிழக்கூடியதாக இருக்கும். எனவே முதலான கலைச்சுவரினுடைய இயல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு ஆரம்ப கட்டமாக வந்து கதைக்கிறாங்க. பாருங்க அடுத்ததாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது பிரதானமாக கலப்புறத்தாயத்தின் ஊடாக ஓகே சமமற்ற முறையில் இடப்பட்ட செலுலோசு நார்களால் வந்துட்டு ஆக்கப்பட்டவையாக வந்து இருக்கும். தெளிவாக வந்துட்டு ஓகே செலுலோசு நார்களால் ஆக்கப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படும். தெளிவாக ஓகே இந்த நீரை பொறுத்த வரைக்கும் நீர் வந்துட்டு கலைச்சுவரில் வந்துட்டு வெற்று இடைவெளிகள் இருக்கும். இந்த முதலான சுவரை பொறுத்த வரைக்கும் இந்த முதலான சுவரில் வந்துட்டு வெற்று இடைவெளிகள் வந்துட்டு இருக்கும். அந்த இடைவெளிகளுக்கு ஊடாக வந்துட்டு நகரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த வெற்று இடைவெளிகளுக்கு ஊடாக வந்து நகரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் படிப்போம், துணையான கலைச்சுவர் சம்பந்தமாக கதைப்போம். துணையான கலைச்சுவர் படிவடைந்ததுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவற்றினுடைய நீர் புகவிடுகின்ற திறனானது குறைவடையும் அல்லது இல்லாமலாக்கப்படும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தெளிவாக இந்த கலப்புறத்தாயத்தில் இருந்து ஓகே செலுலோசு நார்களை எடுத்துதான் இந்த முதற்சுவர் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. தெளிவாக வந்துட்டு இவை வந்துட்டு கலைச்சுவரில் இருக்கிற வெற்று இடைவெளிகளுக்கு ஊடாக வந்துட்டு நீர் வந்துட்டு நகரக்கூடியவையாக வந்துட்டு இருக்கும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலா? அடுத்த பதவி போவோமா? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த முதலான கலைச்சுவரினுடைய கட்டமைப்பு தொடர்பாக வந்து கதைக்கிறாங்க. இந்த முதலான கலைச்சுவரினுடைய கட்டமைப்பு தொடர்பாக கதைக்கிறாங்க. 16வது விஷயத்தை கவனிங்க. இந்த துணையான கலைச்சுவரானது ஓகே இந்த துணையான கலைச்சுவரானது முதலொரு மென்சவுக்கும் அதே நேரம் முதலான கலைச்சுவருக்கும் இடையில வந்து காணப்படும். நம்மளுக்கு தெரியும் ஓகே ஆரம்பத்தில் வாடுறது முதலான கலைச்சுவர், அதுக்கு பிறகு வாடுறதுதான் துணையான கலைச்சுவர், அதுக்கு அங்காலம் முதலொரு மென்சவு இருக்க போதும். பின்ன தெளிவாக துணையான கலைச்சுவரினுடைய அமைவிடத்தை வந்துட்டு நாங்கள் கொடுக்க கூல, துணையான கலைச்சுவரினுடைய அமைவிடத்தை வந்து நாங்கள் கொடுக்க கூல வந்துட்டு என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்ல போறோம், அதாவது முதலான சுவருக்கு வந்துட்டு உட்புறமாகவும் முதலொரு மென் ஓகே முதலான சுவருக்கு உட்புறமாகவும் முதலொரு மென்சவுக்கு வெளிப்புறமாகவும் வந்துட்டு காணப்பட போகுது. ஸோ அதான் சொல்றாங்க, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே துணையான கலைச்சுவரானது முதலொரு மென்சவுக்கும் ஓகே முதலான கலைச்சுவருக்கும் இடையில வந்துட்டு காணப்படும்னு சொல்றாங்க. பாருங்க 17வது விஷயமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. இது கடினமான பதார்த்தங்களினுடைய பல படைகளை கொண்ட விரைப்பான கட்டமைப்பாகும். அதாவது இந்த துணையான கலைச்சுவரை பொறுத்த வரைக்கும் துணையான கலைச்சுவர் வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்கும், துணையான கலைச்சுவரை பொறுத்த வரைக்கும் துணையான கலைச்சுவர் வந்துட்டு எவ்வாறு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொடுங்க, இது கடினமான பதார்த்தங்களினுடைய பல படைகளை கொண்டு ஓகே விரைப்பான கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கும். ஓகே, யாரு? இந்த துணையான கலைச்சுவர். தெளிவாக இந்த துணையான கலைச்சுவரினுடைய கட்டமைப்பு எவ்வாறு வந்துட்டு காணப்படுது, எவ்வாறு வந்துட்டு இது வந்து உருவாக்கப்படுதுன்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்க வேண்டும். பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, துணையான சுவரில் செலுலோசுக்கு மேலதிகமாக கட்டாயமாக வந்துட்டு ஓகே துணையான கலைச்சுவர்லையும் வந்துட்டு செலுலோஸ் வந்துட்டு காணப்படும். செலுலோஸ் காணப்படாதுன்னு சொல்லி இல்லை, செலுலோஸ் வந்துட்டு காணப்படும். ஆனால் அந்த செலுலோசுக்கு மேலதிகமாக, செலுலோசுக்கு மேலதிகமாக ஊடுபுக விடாத பதார்த்தங்களான லிக்னின் அதே மாதிரி சில கலங்களில் சுபரின் என்பனவும் இணைந்து வந்துட்டு காணப்படும். தெளிவாக செலுலோசு வந்துட்டு நீரை ஊடுபுக விடக்கூடிய ஆக்களாக இருந்தாலும் கூட இந்த துணையான கலைச்சுவரில் இவற்றுக்கு மேலதிகமாக படிவடைகின்ற லிக்னினாலையும் அதே மாதிரி சுபரினாலையும் வந்துட்டு இவற்றினுடைய நீர் ஊடுபுக விடுகின்ற ஆற்றல் வந்துட்டு நிறுத்தப்படுகின்றது. ஓகே, இவரினுடைய நீர் ஊடுபுக விடுகின்ற ஆற்றல் வந்துட்டு நிறுத்தப்படுகின்றது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க அடுத்ததாக சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னா ஓகே இங்க வந்து லிக்னின் சீமெந்து வந்து காணப்பட போகுது. இந்த லிக்னின் சீமெந்தால வந்துட்டு என்ன நன்மை? செல்லுலோஸ் இல்லன்னு இல்லை, செல்லுலோஸ் இருக்குது. செல்லுலோஸுக்கு மேலதிகமாக லிக்னின் வந்து காணப்பட போகுது. இவ்வாறு லிக்னின் சீமெந்து வந்துட்டு என்ன வேலையை செய்யும்னு சொல்லி சொன்னா, தெளிவாக இருக்க வேண்டும், இவை செல்லுலோசு நார்களை ஒன்றாக நிலைநிறுத்துவதன் மூலம் ஓகே செல்லுலோசு நார்களை ஒன்றாக நிலைநிறுத்துவதன் மூலம் ஓகே
கடினமான உரைப்பான தாயத்தை வழங்கி, கடினமான உரைப்பான தாயத்தை வந்துட்டு வழங்கி, ஓகே, ஒரு மேலதிக ஆதாரத்தை கொடுக்குற வேலையை வந்துட்டு இவைய வந்துட்டு செய்வாங்க. இவனை தெளிவாக வந்துட்டு இந்த துணையான கிளச்சுவரினுடைய கட்டமைப்பு தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேரா? அடுத்த பதிவு போவோமா? பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இந்த நடுமென்றட்டு சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்லப்போறோம், அதாவது நடுமென்றட்டினுடைய அமைவிடம் சம்பந்தமாக சொல்லப்போறோம். பாருங்க, 21வது பாயிண்டா கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக முதலான சுவருக்கு சற்று வெளிப்புறமாக இருக்கிற ஒரு மெல்லிய படை தான் வந்துட்டு இந்த நடுமென்றட்டு. ஓகே, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்துட்டு முதலான சுவர்ன்னு சொல்லி சொன்னா, இந்த முதலான சுவருக்கு வெளிப்புறமாக வந்துட்டு இருக்கிறாள் தான் வந்துட்டு இந்த நடுமென்றட்டாக வந்துட்டு இருப்பாங்க. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலான சுவருக்கு சற்று வெளிப்புறமாக ஒரு மெல்லிய படை இருக்கும். அந்த மெல்லிய படைக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு நடுமென்றட்டன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி 22வது விஷயமாக சொல்லப்படுற விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது ஒட்டும் தன்மையான பல்சக்ரைட்டான பெக்டினை, ஓகே, அதாவது மெக்னீசியம் கால்சியம் பெக்டேட், ஓகே, அதுகளை வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு கொண்டவையாக வந்து இருக்கும். பின்ன தெளிவாக இந்த நடுமென்றட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டும் தன்மையான பதார்த்தமான பெக்டினை வந்துட்டு அதிகளவாக கொண்டிருக்கும். இந்த பெக்டினால தான் இந்த நடுமென்றட்டு ஆக்கப்பட்டது. நாங்கள் கார்போஹைட்ரேட் படிக்கக்குள்ளையும் வந்துட்டு இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருக்கோம். பின்ன தெளிவாக இந்த ஒட்டும் தன்மையான பல்சக்ரேட்டான பெக்டினை வந்துட்டு இந்த நடுமென்றட்டு வந்துட்டு அதிகளவு வந்துட்டு கொண்டு காணப்படும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, தொடர்ச்சியாக நடுமென்றட்டு சம்பந்தமாக சொல்றாங்க. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த நடுமென்றட்டை பொறுத்த வரைக்கும் நடுமென்றட்டானது அருகே உள்ள கலங்களை இணைத்து, ஓகே, நடுமென்றட்டை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கிற கலங்களை இணைத்து வைத்திருக்கிறதுக்கு உதவும். பின்ன நடுமென்றட்டினுடைய தொழிற்பாடை பொறுத்த வரைக்கும் அருகில் உள்ள கலங்களை இணைத்து வைத்திருக்கின்ற வேலையை வந்துட்டு இவை வந்துட்டு பார்க்கும். அருகில் இருக்கிற கலங்களை வந்துட்டு இணைத்து வைத்திருக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இதில் குழிகள் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. கலச்சுவரில் வந்துட்டு இடையிடையே வந்துட்டு சிறிய குழிகள் போன்ற அமைப்பு வந்துட்டு காணப்படும். ஓகே, இந்த குழிகள் காணப்படுறதுக்கு காரணம் வந்து இருக்குது. அதாவது இரண்டு அடுத்துள்ள கலங்களுக்கு இடையே வந்துட்டு தெளிவாக பதார்த்த பரிமாற்றத்தை வந்துட்டு மேற்கொள்றதுக்குரிய இந்த முதலுறு இணைப்புகளை வந்துட்டு ஏற்படுத்த வேண்டுமென்றா இந்த குழிகள் வந்துட்டு அவசியம். இந்த நோக்கத்திற்காகத்தான் தெளிவாக கலச்சுவரில் வந்துட்டு குழிகள் வந்துட்டு காணப்படுது. இன்னும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கலச்சுவரில் வந்துட்டு குழிகள் வந்துட்டு காணப்படும். இவ்வாறு குழிகள் காணப்படுவது கூடாக இதன் ஊடாக அருகருகே காணப்படுகின்ற கலங்களி, ஓகே, இதன் ஊடாக அருகருகே காணப்படுகின்ற கலங்களினுடைய குழிய உரு வந்துட்டு முதலுரு இணைப்புகளால் வந்துட்டு இணைக்கப்படும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, முதலுரு இணைப்புகளால் வந்துட்டு இணைக்கப்படும். பின்ன தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்துட்டு இந்த கலச்சுவரினுடைய கட்டமைப்பாக இருக்கும். ஓகே, தெளிவாக அவிய கலச்சுவரினுடைய கட்டமைப்பை மட்டும் விபரிக்க சொல்லி கேட்டால் நாங்கள் இவ்வளோத்தோட வந்து நிப்பாட்டிடலாம். ஓகே, கலச்சுவரினுடைய தொழிற்பாடையும் அவிய கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகளையும் கொடுக்க வேண்டி இருக்கு. பாருங்க, கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக வந்து சொல்றாங்க. என்னென்ன தொழிற்பாடுகளை வந்துட்டு கலச்சுவர் ஆற்றுமான்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, எங்களுடைய 26வது பாயிண்டாக வந்துட்டு அதனுடைய தொழிற்பாடை கொடுக்கப்புறம், ஓகே, பாதுகாப்பும் ஆதாரத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், 27வது விஷயமாக அடுத்த தொழிலாக, நீரானது கலத்தினுள் செல்லும் போது, நீரானது கலத்தினுள் செல்லும் போது விரைப்பு தன்மையினுடைய விருத்திக்கு வந்துட்டு இடமளிக்கும். தெளிவாக நீரானது கலத்துக்குள்ள வந்து செல்லும் போது விரைப்பு தன்மையினுடைய விருத்திக்கு வந்துட்டு இடமளிக்கும். அதே மாதிரி 28வது விஷயமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, வீக்க நிலையின் போது, ஓகே, வீக்க நிலையின் போது வெடித்தலை வந்துட்டு தடுக்கும். ஓகே, வீக்க நிலையின் போது வெடித்தலை வந்துட்டு தடுக்கும். அதே மாதிரி 29வது விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கல வளர்ச்சியை கட்டுப்படுத்துதலும் எல்லைப்படுத்துதலும், ஓகே, கல வளர்ச்சியை கட்டுப்படுத்துதலும் எல்லைப்படுத்துதல்லையும் வந்துட்டு ஈடுபடும். அதே மாதிரி பார்த்தோம்னா, நீர் கடத்தப்படுகின்ற பாதையான அப்போப்ளாஸ் பாதையினுடைய ஒரு கூறாக வந்துட்டு கலச்சுவர் வந்துட்டு காணப்படுது. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா, ஓகே, இந்த அப்போப்ளாஸ் பாதையினுடைய ஒரு கூறாக வந்துட்டு நீர் வந்துட்டு காணப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா,
கல வடிவத்தை பேணுவதிலும் தெளிவாக கல வடிவத்தை பேணுவதிலையும் வந்துட்டு இவை வந்துட்டு உதவுது. ஓகே, கல வடிவத்தை பேணுவதிலையும் இவை வந்து உதவுது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஈர்ப்பு விசைக்கு எதிராக தாவரத்தை நிமிர்த்தி வைத்திருப்பதற்கும், ஈர்ப்பு விசைக்கு எதிராக தாவரத்தை வந்துட்டு நிமிர்த்தி வைத்திருக்கிறதுக்கும் வந்துட்டு இவை வந்துட்டு உதவுது. எனவே தெளிவாக ஓகே இந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, பாதுகாப்பையும் ஆதாரத்தையும் கொடுக்குது முதலாவது தொழிற்பாடு. அதே மாதிரி நீரானது கலத்தினுள் செல்லும் போது விறைப்புத்தன்மையினுடைய விருத்திக்கு வந்து இடமளிக்கும். மூன்றாவது வந்துட்டு பார்த்தோம்னா வீக்க நிலைமையின் போது வெடித்தலை வந்து தடுக்கும். ஓகே, நாலாவது கல வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதும் எல்லைப்படுத்துறதும். ஐந்தாவது அப்போப்ளாஸ் பாதையினுடைய கூறு. ஆறாவது கல வடிவத்தை பேணல். ஏழாவது வந்துட்டு ஈர்ப்பு விசைக்கு எதிராக தாவரத்தை நிமிர்த்தி வைத்திருத்தல். இவ்வளவும் வந்துட்டு இந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடாக இருக்கும். எனவே இந்த கலச்சுவரினுடைய தொழிற்பாடுகள் தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கம் இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? கலச்சுவரினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு பார்த்துட்டோம், தெளிவுதானே இந்த விஷயம்? எனவே இந்த எங்களுடைய ஐந்தாவது கற்றை வினாவை பொறுத்த வரைக்கும், ஐந்தாவது கட்டுரை வினாவில் ஆரம்ப கட்டமாக வந்துட்டு முதலுரு மென்சவினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இரண்டாவதாக வந்துட்டு ஓகே இந்த கலச்சுவரினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு தொடர்பாக காய்ச்சிருந்தோம். இந்த பகுதிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பூரணமான தெளிவுத்தன்மையாக வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலா? அடுத்த பதிவு போவோமா? சரி, அடுத்த பகுதியாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஆறாவது கட்டுரை வினா சம்பந்தமாக வந்து கதைக்க போகிறோம். ஓகே, ஆறாவது கட்டுரை வினாவை பொறுத்த வரைக்கும், இளையூறு பிரிவுக்குரிய அவத்தையில் நடைபெறுகின்ற மாற்றங்களை பேரிட்டு அவற்றை விவரிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு கலப்பிரிவினுடைய எதிர்வினை விளைவுகளை விவரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவாக இது ஒரு புதிய கேள்வி. ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அலகு இரண்டினுடைய மேலதிக வினாக்கள் பார்க்கும்போது அடுத்த பகுதியாக வந்துட்டு இந்த இசை கேள்வியை வந்துட்டு பார்ப்போம். மாணவர்களே, தொடர்ச்சியாக இணைந்திருங்க. அலகு இரண்டினுடைய மேலதிக மீட்டல் வினாக்களினுடைய தொடர்ச்சியான பகுதியோட அடுத்த காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன்.